தலை சிறந்த இயக்குநர்கள். சினிமாவை அன்னைக்கு சென்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்கே இருக்காங்க. அவங்களுடைய மிகப்பெரிய ஆசிரியர்கள், ரைட்டர்கள், நல்ல பார்வையாளர்கள், நல்ல படைப்பாளிகள். அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவளுக்கு சொல்கிறப்ப தெரியல, இதை விட எனக்கு வேறு என்ன வேணும்னு தெரியலை. கண்டிப்பாக எனக்குன்றதை தாண்டி இந்த மக்கள் நீங்கள் கொண்டு போய் கண்டிப்பாக அவங்க சொல்கிற எல்லாமே உண்மை. ஏன்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் ஓரளவுக்கு அந்த இயக்குநர் படைப்பை வச்சு சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தை இன்னைக்கு பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு அவ்வளோ சொல்கிறாங்க. அதனால் நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமாக சேர்த்துவேன் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். மிஸ்கின் அண்ணன் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன். அண்ணன் அவ்வளோ விஷயங்கள் சொன்னார், அது சொன்னது அத்தனையுமே உண்மை. அவர் இதை விட என்ன அதிகமாக அந்த படத்தை அன்னைக்கு பேசினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷனே தம்பி வினோத், ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆமாம், தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூரா அப்படி பெர்லியன் எங்கெங்கே கூட்டி போனீங்க தம்பி, எல்லா நாட்டும் கூட்டி போயிட்டு இருக்கீங்க. இன்னும் நாளெல்லாம் இந்த நாடப்பில் அந்த ஒரு படத்தை வச்சு நீங்கள் சுற்றிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பெர்லியனில் போய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க. அம்மா பெர்லியனில் இருக்குமாண்டி, அது யார் அப்படின்னாங்க. இல்லைம்மா பெர்லியன் பெர்லியனுமா நாடுமா, அது வெளிநாட்டில் இருக்குமா, இங்கே இருக்குமா, இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா. சரி சரி போய் சரி பார்த்துருப்பு பார்த்துருப்பு, பஸ் வரப்போ பார்த்து கொடுக்க முறுக்க போகாத கவனமாக இரு அப்படின்ட்டுச்சு. என்ன வேணுமான்னு கேட்டேன், கோடாதி தையில் இருந்தால் வாங்கிட்டு வாடா, முட்டி வலிக்கிறதா அம்மாவுக்குட்டுச்சு. அவ்வளோதான், அந்த தாய்க்கு அதுதான் தெரியும், அதுக்கு வேறு எதுவுமே தெரியாது. கேட்டமுடனே ஒரு தையில் எங்கேயும் என் தேவை வாங்கிட்டு வாங்கடா, அந்த லைட்டாக டார்ச் லைட் வாங்கிட்டு வாங்கடா, நைட்டில் கரண்ட் பிரச்சனை வீட்டில் அடித்து பார்க்க முடியலை, இதுதான் தான் கேட்கும். இன்றைக்கி அவ்வளோ பெருமை இருக்குது. தேங்க்யூ தம்பி, இப்படி படத்தை கொடுத்த என் அன்பு தம்பி சிவகார்த்திகேயன். உங்கள் கூட வந்து தோத்தா தெரியும் கோடி, இன்னும் பல படங்களும் உங்கள் கூட நடிச்சிருக்கேன். எனக்கு குழந்தைகள்லேருந்து நிறையா ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பாக நான் அடுத்து சொல்லுவேன். அதில் ஒரு 80% நான் உங்கள்கிட்டருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லலாம், அதான் உண்மை. உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள் தான் எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு இருக்காங்க. என் அன்பு தம்பி, அதுவும் நீங்கள் எடுத்த படத்துக்குள்ளே நானே கதை நாயனாக நினைக்கப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ தம்பி, லவ் யூ தம்பி. மிஸ்கின் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நினைச்சதே பெருமை தம்பி. தேங்க்யூ அண்ணாபானா, ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும். தலை சிறந்த ஒரு அற்புதமான நடிகை. ஆனால் என்ன, நீங்கள் நடிக்கிற பார்க்கவே முடியலை, ஏன்னா அப்படியே இயல்பாகவே இருக்கேன் இங்கே. நீங்கள் ஃபுல்லாக அதே தான், ஒரு டைலாக் கூட பேசாமல் நான் வினோத்துக்கிட்ட தான் கேட்டேன். நான் டைலாக் பேசினது ஓகே, அப்பப்போ கூப்பிட்டு கேட்குறேன், அவங்களே உங்களை கூப்பிட்டு ஓகாமல் வெளிட்டே இருக்காங்கன்னு. இல்லைண்ணே இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல நான் என்ன ரியாக்ட் பண்ணணும். அவர் அங்கேருந்து நடந்து வர்றப்ப என்னுடைய கவனம் நான் அங்கே இருக்கணும், ஆனால் என் கவனம் அவன் மேலே இருக்கணுமா, இல்லை எங்கள் அம்மா மதிப்பிட்டு ஒரு ஒரு விஷயத்த அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. உண்மைக்கு சூப்பர், அது அவ்வளோ பெரிய இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், அத்தனை பேர் மதுரை நடிகர்கள் அவ்வளோ பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கு. நல்ல வாய்ப்பு கொடுத்தது என் அன்பு தம்பிக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ தம்பி.